வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டு கொண்டது, இருள போக்கினது, ஒழுங்கின்மை வெறுமையை போக்கினது. அதுபோலவே இன்றைக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இருந்து கொண்டு இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வார்த்தை அன்றைக்கு எப்படி உண்டாக்குனதோ அதுபோல இன்றைக்கு நமக்குள்ள இருந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த போனேரொரு தேவனில்லை, நீரே நீ மாத்திரமே, உம்மை போனேரொரு தேவனில்லை, நீரே மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எப்படி இருதயமாகிய பலகை? இருதயம் வந்து ஒரு ஸ்லேட் மாதிரின்ற போர்டு மாதிரி அங்கே எழுதலாம். இருதயமாகிய பலகையில் இவர் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கணுமா? அவன் இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா ஆலோசனை, நல்ல காரியங்களை சொல்லித்தர்றேன், இது என்ன பண்ணு நீ கேட்டா பத்தாதுன்றார். இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சரி, ஒரு நோட்டில் எழுதுனா தெரியும் நமக்கு எப்படி எழுதுறதுன்னு. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதுனா நமக்கு தெரியும் என்னன்னு, ஒரு பேனாவை எடுத்து பேப்பரில் எழுது. இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ன்றார். எப்படி இது இது வந்து இல்லைன்னா வேலை செய்யாதது. உன் இருதயத்தை விட்டது பிரியக்கூடாதுன்னு 4 சொல்கிறாரு. இது இருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகள் வந்து இருதயத்தில் போய் இருதயத்தை மாற்றினா தான் அது வாயில், இருதயத்தை நிறைவினால் வாயில் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இது. இந்த வார்த்தை அப்படி தான் கிரியை செய்யும். முதல்ல உள்ள இருதயத்தில் போய் இருதயத்தில் எழுதப்பட வேணும். இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் நிறைஞ்சு வாயில் வந்து அது வேலை செய்ய போகுது வெளியே.
அப்படி இருதயத்தில் எப்படி எழுதுறது? சங்கீதக்காரன் இதை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க, அவனுக்கு ஒரு வெளிச்சம் இதை பற்றி எப்படி இருதயத்தில் எழுதுறதுன்னு அவன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 45:1 என் இருதயம், 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, மை டங் இஸ் த பென் ஆஃப் எ ரெடி ரைட்டர், எழுதுகிறவனுடைய பேனாவாக இருக்குது என் நாவுன்றார். நிறைய பேர் பேனாவை பார்க்கறது இல்லை, நாவு பேனால் எழுத மாட்டாங்க, ஆனால் நாக்கில் ஃப்ரீயாக பேசுவாங்க. ஏன்னா இது வந்து ஒன்றும் கணக்கில் வராதுன்னு அவங்களுக்கு, ஆனால் இதுதான் கணக்கில் வருது. ஹலோ, அப்போ நாக்கு வந்து ஒரு பேனா மாதிரி இருக்குது. இந்த பேனாவை வச்சு எந்த பேப்பரில் எழுதுறீங்க, எந்த பலகையில் எழுதுறீங்க? இருதயமாகிய பலகையில் எழுதுறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. யோசுவாக்கு சொன்னார் இல்லையா, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சொல்கிறேன், சொல்கிறதெல்லாம் எங்கே போகணும்? இருதயத்துக்குள்ளே போகணும். காதில் கேட்டால் பத்தாது, பிரசங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறதுக்கு இல்லை. இது வந்து இந்த உள்ள இருக்கிற காதுனால் கேட்டு இருதயத்திலே எழுதப்பட வேணும். அதுக்கு தான் அந்த ரெண்டாவது காதை கொடுத்துருக்கிறார். உள்ளான காது எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த காதன் மூலமாக வாங்கி, அந்த காது எங்கேருந்து வாங்குகிறது? இந்த உள்ளான காது வந்து நாம் பேசுகிறத வாங்கிக்குது டைரெக்டாக, அது டைரக்ட் சார்ஜ் மாதிரி உள்ள வாங்கி என்னுடைய இருதயத்தில் அதை எழுத உதவுகிறது. ஆனால் அவனுக்கு சொல்கிறார் அப்படி, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வாயில் இது அப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும், வாயில் பேசிக்கிட்டே இருது. எப்பெல்லாம் பேசுறியோ அப்போ இந்த புஸ்தகத்தின்படி பேசு, இங்கே சொல்லியிருக்கிறதுபடி பேசு, தாறுமாறாக பேசாதன்றார். ஆனால் தான் உபாகமம் 28 வாஸ்தவம் இல்லையா என்ன சொல்கிறாரு, உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். உண்மையாக செவி கொடுப்பாள்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா, டு லிசன் இன்டெலிஜென்ட்லி அண்ட் டு டிக்ளேர் லவுட்லி அப்படின்னு காமிச்சேன். அதாவது நல்ல புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கேட்டு வாயால் அதை நல்ல ஓங்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது உபாகமம் 28:1 அன்னைக்கு காமிச்சேன் நான். ஆனால் சாதாரணமாக நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வாசித்தீங்கன்னா அது வெளியே வர மாட்டேங்குது. உள்ளே போய் அந்த எபிரேய மொழியில் என்ன அர்த்தத்தோடு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்க்கன்ற வார்த்தைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க, டு ஹியர் இன்டெலிஜென்ட்லி அண்ட் டு டிக்ளேர் டெலிஜென்ட்லின்ற வார்த்தைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஓங்கி சொல்லுன்றாங்க. அப்போ அங்கே வந்து கேட்குறத பற்றி சொல்லி இல்லை, நம்ம சொல்கிறத வாயை திறந்து சொல்கிறத பற்றி இருக்குது. ஏன் நான் வாயை திறந்து சொல்லணும்? நான் வாயை திறந்து சொல்லும்போது ஏன் இருதயத்துக்குள்ளாகவே நான் அதை எழுதுகிறேன். அதனால தான் அப்போஸ்தலன் தான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். புரியுதா? போ விசுவாசம் எப்படி, நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுங்க எனக்கு விசுவாசம் வேணும்னு. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணி ஒன்று வாங்கிக்க முடியாது. இது எப்படி வரும்ன்றது பைபிள் சொல்லியிருக்காரு, கர்த்தர் சொல்லியிருக்காரு, எப்படி தான் வரும் விசுவாசம். விசுவாசம் வரணும்னா வாயால் நம்ம வார்த்தையை பேசி அதன் மூலமாக தான் விசுவாசம் உள்ளே வர முடியும். ஏன்னா நான் வாயால் பேசும்போதெல்லாம் ஒரு பேனால் எழுதுகிற மாதிரி என் இருதயத்தில் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இருதயம் அதனால் நிரம்ப ஆரம்பிக்கிறது, சார்ஜ் ஆகுது என் இருதயம். நான் பேசும்போது அது என்னுடைய உள்ளான காதுகளுக்குள்ளே போய் உள்ள என்னுடைய இதில் இருதயத்தில் போய் நேராக டைரக்ட் சார்ஜ் என்னுடைய ஸ்பிரிட் மேனில், என்னுடைய ஆவி மனிதனுக்குள்ளாக நேராக போய் அதை நிரப்புகிறது. அதன் நிறைவாக நான் பேசும்போது பெரிய காரியங்கள் நடக்கிறது. இது அப்படியே இந்த சத்தியத்தை தான் சபை கவனிக்காமல் விட்டுடுச்சு. திருப்பம் யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஒருத்தன் நாவை அடக்கலைன்னா அவன் என்ன பண்ணுகிறான்னா தன் இருதயத்தை வஞ்சித்து அவனுடைய தேவ பக்தியை வீணாயிடுதுன்றார். அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமே வீணாக போயிடுது. பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போய் வேஸ்ட்டு, பாட்டு பாடி வேஸ்ட்டு, கிறிஸ்தவனாக இருந்து வேஸ்ட்டு, எல்லாம் பண்ணி வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்டுனா நாவை என்ன பண்ணல, நாவை அடக்காமல். அடக்காமல்னா என்ன அர்த்தம்,
நான் வடக்கிறதுனா சில நினச்சிருக்கேன் சும்மா அமைதலாக இருக்குது. சிலருக்கு அமைதலாக இருக்கிறதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதை பண்ணுறதே பெரிய கஷ்டம். அதுலேயே பெரிய அற்புதங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். சிலர் சிலர் பேசுகிறது பேசாமல் இருந்தாங்கனாலே நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அடக்கிறதுன்றது வெறும் பேசாமல் இருக்கிறத பற்றி சொல்ல, அடக்கிறதுன்றது முறைப்படுத்துவது, எதை பேசணுமோ அதை தான் கரெக்டாக பேசுகிறது. ஆர்டரிங் யுவர் டங். அப்போ நாம் அடக்காதவன் என்ன பண்ணுறான்னா இருதயத்தை வஞ்சிக்கிறானாம். இதை கொஞ்சம் விளக்க போகிறோம் பாருங்கள். இருதயத்தை அவன் எப்படி வஞ்சிக்கிறான்னு, இருதயத்தை எப்படி வஞ்சிக்க முடியும், ஏன் எப்படி வஞ்சிக்கிறோம்னா, நம்ம நாவில் எதை பேசுகிறோமோ அதை இருதயம் நம்பி விடுகிறது. ஏன் நாவில் பேசும்போது இருதயத்தில் எழுதுகிறோம், நல்லா கவனிக்கிறீங்களா? என்னால் அது முடியவே முடியாது, நான் ஏழை, எனக்கு அதெல்லாம் முடியவே. டெய்லி சொல்லி பாருங்கள் என்ன ஆகும்னு. கொஞ்ச நாளில் உங்களுடைய இருதயம் மாறிடும். எப்படிப்பட்ட இருதயம் ஆகிடும், உங்களால் முடியாதுன்றத ரொம்ப தீவிரமாக அது நம்பும். எங்கேருந்து வந்தது இது சொல்கிறாங்க, அதுதான் எங்கள் உண்மை. இல்லை இல்லை, நீங்கள் அதை ஆக்கிட்டீங்க. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆகிடுச்சு, அது உள்ளே போய் எழுதப்பட்டு விட்டது, இருதயத்தில் போய் சார்ஜ் ஆகிடுச்சு. இல்லை என்னால் முடியாது, எனக்கு அது கூடாது அப்படிங்கிறது உள்ளே போய் என்ன ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ளே போய் அது சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அது இருதயம் என்னத்தை நம்புதோ அதுக்கு நேராக தான் உங்கள் வாழ்க்கை போகும். உங்களை அறியாமலே இருதயம் அதுக்கு நேராக தான் நடத்தும் உங்களை. இருதயத்துக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி அதை நம்ப வச்சிட்டீங்க. ஏன்னா நான் அடக்காததுனால, இதன்படி பேசுகிறோமான்றதை கவனிக்காததுனால, நான் சொல்கிறது இதன்படி நியாயமா, தேவன் ரெண்டு தேவையெல்லாம் சந்திக்கிறார் இது சொல்லுது, நான் வந்து இல்லை இல்லை முடியாது முடியாது ஐயோ நான் ஏழைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ இதன்படி நான் பேசுகிறேன், நான் அடக்கலை, நான் நான் அடக்காதனால, நாவில் கண்டதை பேசுனதுனால அது என்ன போயிடுச்சு, உள்ளே போய் என் இருதயத்தை ஏமாத்திருச்சு. என் இருதயத்தில் ஒரு தகாத தகவலை போட்டு செலுத்தி அதை சார்ஜ் பண்ணிடுச்சு என் இருதயத்தை போய். இப்போ இருதயம் என்ன பண்ணும், அதை நோக்கி தான் புறப்பட்டு செல்லும். அதை நிறைவேற்றும்படியாக என் இருதயத்தில் காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இருதயபூர்வமாய் சில காரியங்களை நான் செய்ய ஆரம்பிப்பேன் அதை நிறைவேற்றுவதற்காக. எதை, இந்த பொய்யை நம்பினேன்னு அதை நிறைவேற்றுவதற்காக நான் சில காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பேன். இது எங்கேருந்து வந்ததுங்க, வசனம் எங்கே இருக்குது, எப்படி இது, இது ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்கலாம். இருதயத்தை வஞ்சிக்கிறான், நான் அடக்கலைன்னா இருதயத்தை வஞ்சிக்கிறான்னு தான் இங்கே சொல்லியிருக்குது. ஆனால் இது எப்படி நடக்கிறதுன்றதை காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:14 பாருங்கள், 14 வசனத்தை பாருங்கள். விதைக்கிறவன் வசனத்தை, மறுபடியும் இந்த உண்மைக்கு தான் வர்றோம், ஏன்னா இதுதான் மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ். நல்லா கவனிங்க, விதைக்கிறவன் எதை விதைக்கிறான், வசனத்தை விதைக்க புறப்படுகிறான். அப்போ எப்படி விதைக்கிறான், சொல்லி சொல்லி தான் விதைக்கிறான், வசனத்தை சொல்லி தான் விதைக்கிறான். அப்படி விதைக்கும்போது என்ன ஆகிறது, அந்த விதைக்கிற விதை வந்து நிச்சயமாக உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உள்ள ஆழமாக போயிடுச்சுன்னா இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்டு விட்டால் அது என்ன ஆகிடுது, உள்ளே போய் அது வேலை. இதுதான் இப்படி தான் கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் வேலை செய்கிறது என்று இங்கே இயேசு போதிக்கிறார். எப்படி வேலை செய்யுது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குதுன்னார். த கிங்டம் இஸ் வித் இன் யூ, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னார். அப்போ நமக்குள்ளே ஒரு தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இது எப்படிப்பட்ட ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யத்தை நிறைய பேர் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், அவருடைய ராஜ் அவர் அரசால் போகிறார், அப்போ எந்த குறையும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும்னு. நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்குள்ளே அந்த ராஜ்யம் வந்திருக்குது, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. இப்போ அந்த அந்த ராஜ்யத்தில் நடக்க போகிற காரியங்கள் இப்போவே உங்களுக்குள்ளே, உங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான், அது ஆரம்பமாகிவிட்டது அந்த ராஜ்யம். தேவன் இயேசு வந்து இந்த பூமியில் அரசாளும் போது எப்படி எந்த குறையும் இருக்காதோ, அதுபோல் இயேசுவுடைய உள்ளத்தில் வரும்போதும் குறைகளை போக்குகிறவரை தான் அவர் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் உள்ளே இருக்கும்போது என்னாகிறது, அந்த ராஜ்யத்துக்கு வரப்போகிற ராஜ்யத்தில் இருக்கிற அதே வல்லமை இன்றைக்கு இந்த ராஜ்யத்துக்கு இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற ராஜ்யத்துக்கு. அதனால தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், வரப்போகிற ராஜ்யத்தின் வல்லமைகளை ருசி பார்த்தவர்கள் நாம். என்ன வரப்போகிறது, பெரிய அளவில் வரப்போகுது, அதனுடைய முன் ருசியை நாம் இப்போவே அறிந்திருக்கிறோம். எல்லாமே அப்புறம் கிடையாது, இப்போ கொஞ்சம் ருசியை பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை போலவே நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லதாக இருக்கிறது, சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய குறைகளை எல்லாம்
போக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் நமக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய எல்லா தேவைகளையும் அந்த ராஜ்யம் சந்திக்கிறது. நம்முடைய இருதயத்தை அப்படி வச்சுட்டார் கடவுள். இருதயத்தை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இதை உண்டாக்கி இருக்கிறார். அவர் இங்கே இருந்து கொண்டு அவருடைய வார்த்தையின் மூலமாக, ஆதியில வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையினால தான் எல்லாம் உண்டானது, வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டு கொண்டது, இருளை போக்கினது, ஒழுங்கின்மை வெறுமையை போக்கினது. அதுபோலவே இன்றைக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இருந்து கொண்டு இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வார்த்தை அன்றைக்கு எப்படி உண்டாக்குனதோ அதுபோல இன்றைக்கு நமக்குள்ள இருந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நாலாம் வசனத்தில் பார்த்தோம், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஏன் விதைக்கிறான்? அவனுக்கு தெரியுது தேவனுடைய ராஜ்யம் எப்படி தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? ராஜ்யம் உள்ளே இருக்குது. அது எப்படி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறது? நான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து என் வாயினாலே நான் அறிக்கை செய்யும் போது அதை என்னுடைய உள்ளத்திலே நான் அதை விதைக்கிறேன். அந்த உள்ளத்திலிருந்து எனக்கு தேவையான அத்தனையும் பிறப்பிக்கக்கூடிய உள்ளமாக அது இருக்கிறது. இருதயம் வந்து ஒரு நிலம் போல பாருங்கள், எதை போடுறனோ அது விளையக்கூடிய ஒரு இடமாக கத்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆதியில் மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகள், தாவர வர்க்கங்கள், பல வகைகள் எல்லாம் இருந்தது பாருங்கள். பொன் விளையிற பூமியாக இருந்தது, நதி ஓடுதாங்க, எல்லாம் இருந்தது. அந்த பூமி, அந்த ஏதேன் தோட்டத்தை அவர் ஏற்படுத்தினார்னு இருக்குது. ஏற்படுத்தினார்னா எல்லாத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு கல்டிவேட்டட் லேண்டாக அதை உண்டு பண்ணார். கல்டிவேட்டட் பிளேஸாக அதை உண்டு பண்ணார். இப்போ அவன் எதை வச்சாலும் அது விளையும். ஏதேன் தோட்டம்ன்றது அற்புதமான ஒரு இடம், நல்ல ஃபர்டைல் லேண்ட். அதை கல்டிவேட் பண்ணி நல்லா ஏற்படுத்தி அவனுக்கு கொடுத்தார். ஏன்னா அவன் போட்டா டக்குன்னு, முழு உலகம் அப்படி இல்லை, ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தை அப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் அவர். அதை விட்டு தான் இவன் வெளியே வந்துட்டான். பாவம் செய்தியின் மூலமாக வெளியே விரட்டப்பட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருப்பி அங்கே ஏதேன் தோட்டத்துக்காக கொண்டு போக முடியும். நம்மள எல்லாரும் போய் இப்போ ஏதேன் தோட்டத்தில் கூட்டியிருப்போம். அது எங்கெங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்துடலான்னு அது கிடக்குது. அங்கே கொண்டு போகல. இப்போ என்ன பண்ணிட்டார்? அந்த ஏதேன் தோட்டத்தை போல நம்முடைய இருதயத்தை மாற்றி எதையும் விளைவிக்கக்கூடிய நல்ல காரியங்களை பொன் விளையும் பூமியாக. நாம் எதை பிறப்பிக்க விரும்புகிறோமோ, எதை விளைவிக்க விரும்புகிறோமோ, எதெல்லாம் விளையணும்னு விரும்புகிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஹார்வெஸ்ட் உண்டாக வேணும் என்று விரும்புகிறோமோ, அப்படிப்பட்ட ஹார்வெஸ்ட்டை, ஒரு அறுவடையை நமக்கு தரக்கூடிய ஒரு பூமியாக இந்த இருதயத்தை மறுபிறப்பின் மூலமாக ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டார். ஏதேன் தோட்டம் நான் சொல்கிறேன், இப்போ இங்கே இருக்குது. ஆனால் பார்த்து சொன்னார், இதோ இதெல்லாம் உனக்காக ஆகாரமாக ஏற்படுத்தினேன். நிறைய ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், எல்லாம் உனக்காக எதையும் விளைவிக்கக்கூடிய இடமாக இது உனக்கு உண்டாகி. உனக்கு சமாதானம் வேணுமா? இங்கேருந்து நீ பிறப்பிக்கலாம். சந்தோஷம் வேணுமா? இங்கேருந்து. வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? இங்கேருந்து. பிற இந்த ஏதேன் தோட்டம்ப்பா இங்கே இருக்குது, இங்கேருந்து விளைவிக்க கற்றுக்கோ, இங்கேருந்து விளைச்சலை உண்டாக்க கற்றுக்கன்றாரு. பொருளாதார உயர்வு வேணுமா? இங்கேருந்து அதை உண்டாக்க கற்றுக்கோ. வெற்றி வேணுமா? தோல்வியை போக்கணுமா? இருதயத்தில் ஆரம்பி. ஏன்னா இந்த இருதயத்தை ஏதேன் தோட்டம் மாதிரி உண்டாக்கி இருக்கிறேன். இதில் எதை போடுறியோ அது விளையும். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை எடு, இந்த ஏதேன் தோட்டம் உன் உள்ள வச்சிருக்காரு மறுபிறப்பின் மூலமாக, அதுக்குள்ள போடுன்றார். இருக்கீங்களா? இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சில முழிக்கிறாங்க, ஏன் இருதயம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, இது புதுசாக இருக்குதுன்னு. இதுதான் வேதம் சொல்லுது. விதைக்கிறோம், வசனத்தை விதைக்கிறான். எங்கே விதைக்கிறான்? இங்கே விதைக்கிறான். ராஜ்யம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை யார் ஏற்படுத்தினது? மறுபிறப்பின் மூலமாக இந்த இருதயத்தை சுத்திகரித்து கழுவி பாவத்தை போக்கி தேவனே வந்து குடிகொள்ளும் இடமாக வச்சிருக்கிறாரு. இங்கே நான் அவரோடு கூட உலாவலாம், அவரோடு பேசலாம், அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். என்னுடைய ஆவி மனிதன், என்னுடைய உள்ளான மனிதன், என்னுடைய இருதயம் என்று அழைக்கப்படுகிற இந்த உள்ளான மனிதனில் நான் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஆதாம் ஏவாளன் தேவனோடு கூட, தேவன் வந்து அவரோட உலாவினாராம் பாருங்க. அது மாதிரி நான் அங்கே அவரோடு கூட சஞ்சரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கே என்னெல்லாம் போடுறன்றது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ 26 வசனத்தை பாருங்கள். போட்டால் என்ன ஆகுது?
பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அதை அப்படியே டெவலப் பண்ணுறாரு பாருங்க. நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியானால், எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். தானாக கொடுக்குன்றார். நல்லா கவனிங்க, எதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் நாவை அடக்கலைன்னா என்ன ஆகுது? அவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். இருதயத்தை வஞ்சித்தான்னா அது என்ன ஆகிடுது? இருதயம் தவறான காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத இயேசு போதிக்கிறார் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் அதை வாசித்தேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இப்படி தான் அது வேலை செய்யுது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை விதைக்கும் போது என்ன ஆகிறது? வசனம் உள்ள போய் என்ன வாக்குத்தத்தை எடுத்து நான் அறிக்கை செய்கிறேனோ, அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவர் என்ன எனக்காக வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். அதை அறிக்கை செய்கிறேன். செய்யும் போது அது என்ன ஆகிடுது? அது விதைகளாக எனக்கு உள்ளே போக ஆரம்பிக்கிறது. எனக்குள்ளே போய் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அது விளைவிக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, சாப்பாடை உள்ள போட்டா சரீரத்துக்கு பலன் கிடைக்கிறது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. நல்லா சாப்பிட்டா சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிறது, சரீரத்தை அது பலப்படுத்து, சரீரத்தில் ஒரு சக்தி உண்டாகுது. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை உள்ள போட்டா வேற ஒரு பலன் கிடைக்கிறது, அது ஆவிக்குரிய ஒரு சக்தி உண்டாகிறது. சென்னை அப்போஸ்தலர் ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தி, போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள். நாள் December 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஓம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே புலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. உம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே புலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. உம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் பேரின்பம், காருண்யத்தா எம்மை சூழ்ந்து கொண்டே பூலோகம். உம் சமூகம் உம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தா எம்மை சூழ்ந்து கொண்டே லோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. உம் சமூகம்